ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியில் அந்த சின்னத்துக்கு என்ன ஆச்சு, அதை யார் எடுத்தாங்கன்னு சொல்கிறத விட ஆட்டையை போட்டது யார், ஆட்டையை போட்டதுனால இப்போ வரைக்கும் அந்த குரூப்புக்கு என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி எப்படிலாம் அடிவாயின்ட்டு இருக்காங்கன்ற ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போக முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதாவது பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துக்குமே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரில, இந்த அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வேற ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டானுங்க. வேற ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறத விட ஆட்டியை போட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே அவனுங்க ஆட்டியை போட்டானுங்க. ஸோ அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மைக் சின்னம் கொடுத்துட்டாங்க. ஸோ மைக் சின்னம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர்லலாம் வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க நம்ம தம்பிங்கெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விவசாய சின்னம் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சோ அதை விட ட்ரெண்டிங்கில் இந்த மைக் சின்னத்தை வந்து கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சின்னத்தை, அதாவது ஆல்ரெடி இருந்த விவசாய சின்னத்தை ஒரு குரூப் ஆட்டியை போட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த குரூப்புக்கு இதே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குதுக்கு போல். ஏன் அப்படின்னா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய, அதுவும் ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட சின்னத்தை இவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது. வாங்கிக்கிட்டு அந்த சின்னம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த சின்னத்தை மறுபடியும் அவங்களுக்கே கொடுத்துட்றது. இந்த ஒரு ஃபார்முலாவை தான் அந்த ஒரு குரூப் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பப்பு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கிட்ட செல்லவே இல்லை. சரி, நீ உனக்கு தானே வேணும்னு நினச்சா சரி வச்சுக்க, நீ எங்களால் எப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் அங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கே ரிவிட் அடிச்சு விட்டாங்க நம்ம நாம் தமிழர் கட்சிங்க. ஸோ இந்த விஷயத்தை அந்த குரூப்புக்கிட்ட போய் யாராச்சும் பத்திரிகை நிருபர் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, ஏங்க இப்படியாங்க ஒருத்தவங்க கொண்டு போய் கடைசி வரைக்கும், அதாவது பட்டி தொட்டி வரைக்கும் சேர்த்துட்டாங்க, நீங்கள் இப்படியா ஒருத்தவங்கள்ட்ட வந்து அபகரிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தேர்தல் ஆணையமாக தான் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடானா கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை இல்லை நாங்களே கேட்டோன்னு சொல்கிறாங்க. இது எந்த லெவலுக்கு இப்போ சரியாக இருக்குதுன்னு எனக்கு தெரில. இது வேணுங்கன்னு வம்படியாக நாம் தமிழரை வந்து குறி வச்சு அந்த சின்னத்தை பிடுங்கின மாதிரி தான் இருந்துச்சு. சாரி, ஆட்டையை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. கொடுத்தாருக்கு, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இல்லை நாங்கள் கூட கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்தாங்க. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையாக இருப்பான் போல் இருக்கே. ஸோ அப்போ வந்து ஒரு நிருபர் கேட்குறாங்க, அதாவது உங்கள் சரி ஓகே, நீங்கள் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க ஓகே, ஆனால் இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட இந்த சின்னம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், அதுக்கு இந்த குரூப் ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்கள். நாங்கள் கூட்டணிக்கு, எங்கள் கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த கரும்பு சின்னத்தை கொடுக்க நாங்கள் தயாராக. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இவனுங்க கூட்டணிக்கு அவங்க வரணுமா, நீங்க யாருன்னு கூட தெரியாதுடா. நாங்கள் கூட்டணிக்கு, எங்க கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த கரும்பு சின்னத்தை கொடுக்க நாங்க தயாரா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இப்ப வரைக்குமே உங்க கட்சியோட பேர் இப்ப வரைக்குமே எவன் மண்டையிலே நிக்க மாட்டேங்குது. அந்த கட்சி பேர் என்னமோல சொன்னாங்க, பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி, பிபிஏபி. அவங்களோட ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம்னா பிபிஏபி. இப்போ வரைக்குமே இவங்களோட இது வந்து மண்டையில் நிற்க மாட்டேங்குது, பேர் கூட மண்டையில் நிற்க மாட்டேங்குது. இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு வந்தால் சின்னத்தை கொடுப்பானுங்களாம். டே, டிஎம்கே ஏடிஎம்கே கூப்பிட்டே போல, நீ யாருனே தெரில, நீ எல்லாம் வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி நிலவிக்காடாக இருக்காங்க நாம் தமிழர். நாங்கள் கூட்டணிக்கு, எங்கள் கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த கரும்பு சின்னத்தை கொடுக்க நாங்கள் தயாராக. சரி ஓகே, நீங்கள் வந்து கூட்டணிங்க கூப்பிட்றீங்க ஓகே, டே கட்சியில் கொஞ்சமாச்சும் ஆளுங்க இருக்கணும்ல. மொத்தமே மூணு பேரோ நாலு பேராக தான் இருக்கானுங்க. அதில் யார் கட்சிக்கு வந்தாலுமே, இப்போ முதல்ல கட்சிக்கு வந்தாருன்னா அவர் வந்து கட்சியோட தலைவர், ரெண்டாவதாக வந்தார்னா மாநில பொறுப்பாளர், மூணாவது வந்தால் இளைஞரணி பொறுப்பாளர், பொண்ணுங்க யாராச்சும் வந்தால் மகளிரணி பொறுப்பாளர். இவங்க இதில் போய் சேர்ந்தாலே போதும், பொறுப்பு கொடுத்தறானுங்க. தலைவன் பொறுப்பா? ஏங்க சில இடத்துல தொண்டன் பதவி தரதே பெரிய விஷயம், நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க, ஆள் வேணும்ல. இதை விட பெரிய காமெடி என்ன அப்படின்னா, அறிமுக கூட்டம் காமெடின்னு ஒன்று பண்ணானுங்க. அதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் சொல்லி மாற முடியாது. என்ன அப்படின்னா, இவங்களோட கொள்கைன்னு போய் கேட்டா சொல்றதுக்கு இவங்களுக்கு வார்த்தையே இல்லை. கேட்டா விவசாயன்றானுங்க, மருத்துவன்றானுங்க,
டே நீங்க யாருடா, உங்க பேரு கூட தெரியாம இருந்துச்சு. ஏடா இவங்க சின்னத்தை வாங்கினதுனால்தான் இப்படி ஒரு குரூப் இருக்குன்னே தெரியுது. இதுல இவங்க கொள்கை என்ன அப்படின்னா, நாம் தமிழரை விட மேல சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். ஒரு அளவுக்கு மேல இதில் அந்த மகளிரணி பொறுப்பாளர்னு ஒரு அந்த அம்மா உட்காந்துருந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, அதாவது நீங்கள் வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் போட்டிடுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே. இப்போ சப்போஸ் கர்நாடகாவிலேருந்து நீங்கள் தண்ணி வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டால், நாங்கள்லாம் ஆந்திரா, நாங்கள் கர்நாடகா கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா உண்மையாக சொல்லிருச்சு. பக்கத்தில் இருக்குது, ஏம்மா ஏம்மா நீ ஏம்மா உண்மையை போல உளறிக்கிட்டு இருக்க, நம்ம ஆல் இண்டியா பார்ட்டிம்மா, நீ பார்ட்டிக்கு எதையா ஒன்று சொல்லிவிட்டு போயிடாத அப்படின்னு. ஆமாம்மா நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு குழப்பி தள்ளிட்டானுங்க. நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ், ஓகே. ஆல் இண்டியா பார்ட்டி கேட்குறாங்க, இது நாங்கள் வந்து ஆல் இண்டியா பார்ட்டி, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இது நாங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டி, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. அது அறிமுக கூட்டம் மாதிரி இல்ல, ஏதோ பைத்தியக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. நாங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டி, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே, நீங்கள் அறிமுக கூட்டம் நடத்திட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, அந்த கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் நம்ம ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார் இருப்பில், அவரை பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம நிருபர்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க. சும்மா நார்மலாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஓகே நீங்கள் வந்து இந்த கட்சி மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க, சின்னம்லாம் வாங்கிட்டீங்க, இந்த தேர்தலில் வந்து போட்டியிட போகிறீங்க, ஓகே. அப்போ இந்த உங்களோட கட்சியில் எத்தனை பேருங்க உறுப்பினர்னு கேட்டால், அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, செத்துட்டேன். எத்தனை பேர் சார் உறுப்பினராக இருக்காங்க? ஒரு 6 கோடி உறுப்பினர்கள் இருக்கு. மனுஷன் போற எல்லா பேட்டிலயும் இதையேத்தான் சொல்லிட்டு இருக்காரு போல. சரி, எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல உறுப்பினர்கள்? தமிழ்நாட்டுல உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட வந்து 6 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. தேர்தல் வரப்போது, அதுக்கு வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ண போகணும். வேட்புமனு தாக்கல் பண்ண போறானுங்க, ஃபுல்லா தப்பு தப்பா வேட்புமனை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? ஐயய்யா. சரி ஓகே, நீங்க எப்படியோ தப்பு தப்பா எப்படியோ நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க. சரி, இவங்க தான் சொல்றானுங்க ஆல் இண்டியா லெவல்ல போட்டியிட போறோம் அப்படின்னு. யோ, முதல்ல தமிழ்நாட்டில் மொத்தம் 39+1 40 தொகுதியில் நீங்கள் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு, மொத்தமே 17 பேர் தானுங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மிச்சம் கேட்டால் ஆளே இல்லைங்க, வேட்புமனு தாக்கலே பண்ணி எவனும் வரமாட்டேங்கிறாங்கன்னு. யோ, இப்போ தாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன 6 கோடி பேருன்னு, 6 கோடியில் ஒருத்தங்கூடையே வரல. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. ஏற்கனவே ஒரு 4-5 பேர் தான் மொத்தமே இவங்க கட்சியில் இருந்தானுங்க தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தா. அதில் சரி, ஏதோ நாங்கள் நீ வந்தால் உனக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்றோம், வேட்புமனும் தாக்கல் பண்ணிடுறோம், எங்கள் பணம் கை காசையும் செலவு பண்ணி நாங்கள் நிற்க வச்சிடறோம், நீ வந்து நின்னா மட்டும் போதும்னு ஒரு 4-5 பேரை வந்து எப்படியோ தேடி கொண்டு வந்துட்டானுங்க போல இருக்கு. அதில் வந்தது தான் இந்த 17 பேர், மற்றதெல்லாம் சுதாரிச்சு ஏ எம்மா இவங்களை விட்டால் நல்ல செருப்படி வாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டானுங்க. மொத்தமே 17 பேர் தான் வேட்புமனுவே தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் இவர் என்ன 6 கோடி பேரா, 1 லட்சம் பேர் உறுப்பினரா, எப்பா என்னம்மா புலிவி தள்ளுறீங்க? அவ்வளோ பெரிய மாப்பிளைக்கு. ஆனால் இந்த மனுஷன் போகிற எல்லா மீட்டிங்லேயும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நம்ம நிறுவரும் வச்சு செய்யி செய்யும் செஞ்சு விட்டாப்புல. யாரோ ரோட்டில் போகிற தூக்கி எனக்கு வந்து கைஷனத்தை கூட கொடுத்துருவோண்ணா, பிஜேபி தாமரசனத்தை கூட கொடுத்துருவோண்ணா, கொடுத்துருவாங்களா? ஆனால் இது கொடுத்துட்டாங்க பாரு. சரி, மொத்தமே 17 பேர் தான், சரி நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க.
வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு, இன்னும் பிரச்சாரத்துக்குன்னு போகணும், வாக்கு சேகரிக்கிறதுக்குன்னு வெளியே போவோம், போய் மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கணும், என்னங்க போய் வாக்கு சேகரிப்பாங்க? அதாவது நீங்கள் வந்து ஓகே ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த சின்னத்தை வந்து நீங்கள் வந்து விவசாய சின்னத்தை வாங்கிட்டீங்க, அதில் கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட் பண்ணிங்களா? அவங்களோட சின்னத்தை அப்படியே எடுத்து மேலே மட்டும் பேரை மாற்றி எழுதி வச்சுருக்கானுங்க. ஏண்டா அதில் கூட ஏடா காப்பி அடிக்கிறது நீ பாட்ட மாட்டீங்க? ஆனா இவங்க மட்டும் இன்ன வாக்கு சேகரிக்க போ, நான் நினைக்கிறேன் இவங்க வாக்கு சேகரிக்க போகலன்னு நினைக்கிறேன். போனா கண்டிப்பா செருப்படிவனுங்களுக்கெல்லாம் உறுதி தான். போது அஞ்சு பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே, கண்டிப்பா பண்ணிடுவாங்க. சரி ஓகேப்பா, எப்படியோ வேட்புமனு தாக்கலும் பண்ணியாச்சு, சரி நீங்கள் வந்து வாக்கும் சேகரிக்க போயிட்டு வந்துட்டீங்க, மக்கள் ஓட்டு போடுறதுக்கான அந்த டேட்டும் வந்துருச்சுன்னு வைங்க. நீ இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு மொத்த முதல்ல மக்களுக்கே தெரியாது, ஏன் அதில் இருக்கிற உறுப்பினர்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னு. சரி ஓகே, அப்படியும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து நான் ஓட்டு தான் போடணும், நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி மக்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. போய் ஓட்டு பெட்டியில் தேடுனா முதல்ல அந்த சின்ன இருக்கணுமேயா? ஏன்னா வேட்புமனு அதான் அந்த கட்சியில் வந்து ஆள் நின்னால் மட்டும்தானே அந்த இடத்துல சின்னத்தை வைக்க முடியும், சின்னமே அந்த இடத்துல இருக்காது, எப்படியா போய் ஓட்டு போடுவாங்க? இனிமே இந்த மாதிரி கிளம்பி வந்தாங்கன்னா இந்த நாம் தமிழர் பிள்ளைங்க வச்ச அடி வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சோ இனிமே இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு கட்சியோ வேற ஏதோ ஒரு குரூப் கிளம்பி வந்துச்சுன்னா மொத அடி நாம் தமிழரோட அடியாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பலவித ட்ராமாலாம் பண்ணி காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இந்த பிபிஎபி கட்சி. ஸோ அதில் நம்ம கண்ணில் பட்டது இந்த மாதிரியான சில சில காமெடியெல்லாம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் ஓட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வாட்டி தான் நாம் தமிழருக்கு கையெழுத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு. நாம் தமிழருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒளிவாங்கி மைக் சின்னம் வந்து இந்த வாட்டி ஒதுக்கியிருக்காங்க. அந்த சின்னத்தில் சரி விவசாயி கொடுத்தா தான் இவங்க ஓட்டு போடுறானுங்க அப்படின்னு சொல்லி நினச்சி இன்னொருத்தவனுக்கு தூக்கி போட்டால் அந்த மத்தியில் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீ எந்த சின்னம் கொடுத்தாலும் நான் அவங்களுக்கு தாயாக ஓட்டு போடுவேன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா அந்த ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எவனாலையுமே இதை வந்து ஒரு ஆணி கூட பிடுங்க முடியாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் இந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பாய்.